அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யஹ்யா உலுமுத்தீன் தமிழ் கருத்தாக்கம் என்ற தொடரிலே இன்று 39வது தொடரிலே இருக்கின்றோம். இதிலே நாம் கற்றுக் கொடுப்பதன் சிறப்புகளை பார்த்து வருகின்றோம். இதிலே முதல் திருமறை வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமை யக்தும் ஹா ஃபைன்னஹு ஆசிமுன் கல்புஹு. இந்த திருமறை வசனம் திருமறையிலே 2வது சூறாவான சூரத்துல் பக்ராவிலே 283வது வசனமாக வருகின்றது. இதனுடைய பொருள், யார் அந்த கல்வியை மறைக்கின்றார்களோ அவர் தனக்குத்தானே பாபம் இழைத்து கொண்டவர் என்பதாக அல்லாஹு தஆலா தனது திருமறையில் கூறுகின்றான். இதிலே இதற்கு முந்தைய 2 தொடர்களிலே, முதலாவது தான் கற்ற கல்வியை அடுத்தவர்களுக்கு சொல்லித்தருவது வாஜிபு கட்டாயம் என்பதாகவும், மறைப்பது ஹராம் என்பதாகவும் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் இந்த பதிவிலே அல்லாஹு தஆலாவின் திருமறை வசனம் இவ்வாறு சொல்கின்றது, யார் தான் கற்ற கல்வியை மறைத்து வைத்துக் கொள்கின்றாரோ அவர் தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டவர், தனக்குத்தானே தனது கல்வே அவரை உறுத்தும் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தில் கூறுகின்றான். இதற்கு ஆதாரமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸையும் கொண்டு வருகிறார்கள். மா ஆதல்லாஹு ஆலிமன் இல்மன் இல்லா அஹத அலைஹி மினல் மீசாக் மா அகத அலன் நபியின ஐயு பையினோஹு லின்னாசி வலாயக்குமோ. இந்த ஹதீஸை அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது கிதாபிலே ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாகவும், மேலும் சில கிதாபுகளிலே இமாம் ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஹதீஸினுடைய பொருள், எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹு தஆலா இல்மை கொடுப்பதில்லை, அப்படி கொடுக்கும் அந்த சமயத்தில் அவர்களிடத்திலே ஒரு வாக்கு வாங்கி கொள்கின்றான். எப்படி நபிமார்களிடத்திலே ஒரு வாக்கு வாங்கினானோ, என்ன வாக்கு வாங்கினான், தான் கொடுத்த அந்த கல்வியை நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு உங்களது மக்களுக்கு எடுத்து விரிவாக கூற வேண்டும், அதில் எதையும் நீங்கள் மறைக்கக்கூடாது என்பதாக நபிமார்களிடம் எப்படி அல்லாஹு தஆலா வாக்கு வாங்கினானோ, அதே போன்று ஒவ்வொரு ஞானியிடமும் அவர்களிடமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த கல்வியையும் மக்களிடம் மறைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு வாக்கு வாங்கிக் கொள்கிறான். அப்படி வாக்கு வாங்காமல் யாருக்கும் எந்த கல்வியையும் கொடுப்பதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சரி, இன்றைய ஹதீஸ் பகுதிக்கு வருவோம். மறுமையின் அடையாளங்களை பற்றி பேசும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஹாபுல் இல்ம், கல்வி செல்வது, கல்வி மறைவது என்பதாக ஒரு அடையாளத்தை கூறி செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் அதற்குண்டான விரிவாக்கத்தை தான் இந்த ஹதீஸில் நாம் பார்க்கப் போகின்றோம். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லா யந்தஸிஉல் இல்ம இன்திஸா மினன் நாஸ் பஅத அயூதியஹும் இய்யாஹு வலாக்கின் யதஹபு பி தஹாபில் உலமாயி ஃபகுல்லமா தஹப ஆலிமுன் தஹப பிமா மஅஹு மினல் இல்மி ஹத்தா இதா லம் யபக இல்லா ருஸா ஜுஹாலன் இன் ஸுயிலு அஃதோ பிகைரி இல்மின் ஃபயலில்லூன வயலில்லூன். இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ். புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அப்துல்லாஹி இப்னு அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக தங்களது பிரபலியமான தனது ஸஹீஹிலே கொண்டு வருகின்றார்கள். இதனுடைய பொருள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லா யந்தஸிஉல் இல்ம இன்திஸா மினன் நாஸி, மக்களுக்கு அல்லாஹு தஆலா கல்வியை கொடுத்த பிறகு, ஒரு மனிதருக்கு ஒரு அறிவை கொடுத்த பிறகு அதை அப்படியே அவர் மனதில் இருந்து மறைய வைத்து அப்படியே பிடுங்கிக் கொள்ள மாட்டான். என்றாலும் எப்படி அதை மறைய செய்வான் என்றால், வலாக்கின் எதுஹபு பி தஹாபில் உலமாயி, அதை கற்றறிந்த ஆளுங்கள் மறைவதை கொண்டு, அவருடைய மௌத்தை கொண்டுதான் அந்த கல்வி மறையும். ஃபகுல்லமா தஹப ஆலிமுன் தஹப பிமா மஅஹு மினல் இல்மி, ஒரு மனிதர், ஒரு ஆலிம், ஒரு ஞானி மறையும் போதெல்லாம் அவர் கற்று வைத்திருந்த அந்த இல்மும், அவர் வைத்திருந்த அந்த ஞானமும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து சென்றுவிடும், மௌத்தாகிவிடும். எந்த அளவு அதன் தீவிரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விளக்குகின்றார்கள், லம் எபுக இல்லா ருஸா ஜுஹாலன், இப்படியே அந்த கல்வி ஞானம் உள்ளவர்களாம் மரணித்து வர கடைசியாக முட்டாள்கள் தலைவர்களாக ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்களாக இருப்பார்கள். அப்படி அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களிடம் ஒரு பாமர மக்கள், சாதாரண மக்கள் ஏதாவது ஒரு கேள்வி கொண்டு போய் கேட்டால், இன் சுயிலு, ஏதாவது ஒரு கல்வியை பற்றி அவர்கள் கேட்டால், அஃதோபி கைரி அல்மீன், அதை பற்றிய ஞானமே இருக்காது, ஆனாலும் அவர்கள் அதை பற்றிய தீர்ப்பை வழங்கி விடுவார்கள். இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இது போன்ற விஷயங்களை நாம் நிறைய காணலாம்.
ஒரு சபையின் தலைவர், ஒரு கூட்டத்தின் தலைவர், ஒரு நிர்வாகத்தின் தலைவர் என்று பல நபர்கள் இருப்பார்கள். சாதாரண மனிதர்கள் அவரிடம் ஏதாவது ஒரு சந்தேகத்தை சென்று கேட்டால் அதை பற்றி தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி உடனே பதில் கூறிவிடுவார்கள். ஏனெனில் தெரியவில்லை என்று கூறினால் அவருக்கு தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ எனும் பயம் வந்துவிடும். இதன் முடிவு என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் இறுதியிலே இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபயலில்லூன வயுலில்லோன், அந்த தலைவர்கள் அவர்களும் வழிகட்டு வயுலில்லூன, பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்று நமது சமுதாய வழிகேட்டிற்கும் சமுதாய பின்னடைவுக்கும் இது மிகப்பெரிய காரணமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கலாம். சரி, இந்த அதர் பகுதிக்கு வருவோம். வக்கால இக்ரிமா ரஹமதுல்லாஹி அலைஹி, இக்ரிமா ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இக்ரிமா ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் என்பவர்கள் ஹசரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் படித்தவர்கள், அவர்களுடைய மாணவர். இன்னும் சஹாபாக்களிலிருந்து 200 நபர்களை அறிந்து அவர்கள் அடைந்து அவர்களிடம் சென்று பாடம் படித்தவர்கள், மிகப்பெரிய முஹத்தித் இவர்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். இவர்களுடைய அறிவிப்பை எல்லா ஹதீஸ்களை இமாம்களும், புகாரி முஸ்லீம் நசை இமாம் அபூதாவது இமாம் எல்லா இமாம்களும் தங்களது கிதாபுகளில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிக கல்வி ஞானம் மிக்கவர்கள். இவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், இன்னலே ஹாதல் அல்மி தமனன், பொதுவாக கல்விக்கு இந்த கல்விக்கு ஒரு விலை இருக்கின்றது என்பதாக ஒரு முறை சொல்கின்றார்கள். கையில் அந்த சபையிலிருந்த ஒரு மனிதரை எழுந்தரித்து இவர்களிடம் கேட்கிறார்கள், வமாகுவ, அந்த கல்விக்கான விலை என்பது என்ன என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். கால உடனே அந்த இக்ரிமா ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அன் தலஅஹு ஃபீமன் யஹ்சுனு ஹம்லுஹு, அந்த கல்வியை யார் ஏற்றுக்கொள்வார்களோ, அந்த கல்வியை யார் புரிந்து கொள்வார்களோ, அதை சுமப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் அவரிடத்தில் அந்த கல்வியை நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வலா யுலி அஹு, அதை கேட்டவர், நீ சொல்வதை கேட்டு அறிந்து கொண்ட அந்த நபர் அந்த கல்வியை வீணடிக்க மாட்டார். அந்த அப்படிப்பட்ட மனிதர்களிடம் இந்த கல்வியை நீ கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த கல்விக்கான விலை என்பதாக ஹசரத் இக்ரிமா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். வகால யஹ்யப்னு முஆத், யஹ்யப்னு முஆத் என்ற ஆசிரியர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் உலமா உ அர்ஹமு பி உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஆபாயிஹிம் வ உம்மஹாதிஹிம், உலமாக்கள் உண்மையான ஞானிகள் என்பவர்கள் யார் தெரியுமா, அர்ஹமு பி உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளின் மீது இந்த சமுதாயத்தின் மீது அதிகம் இரக்கம் காட்டுபவர்கள் அந்த ஞானிகள் தான். யாரை விட மின் ஆபாயிஹிம், அந்த சமுதாயத்தை பெற்றெடுத்த ஒவ்வொரு மனிதருக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த பெற்றோர்கள் ஒரு மனிதரின் மீது இரக்கம் காட்டுவதை விட ஞானிகள் தான் ஒரு மனிதரின் மீது அதிகம் இரக்கம் காட்டுபவர்கள் என்பதாக யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். கீழே அப்போது அவர்களிடம் கேட்கப்படுகிறது, ஓ கைஃபகானதாலிக்க, எப்படி பெற்றவர்களை விட ஒரு மனிதருடைய தாய் தந்தைகளை விட ஞானிகள் எப்படி ஒரு மனிதர் மீது பிரியம் வைப்பார் என்பதாக அவர்களிடம் கேட்கப்படுகிறது. கால உடனே அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், லே அண்ணா ஆபாஹும் உம்மஹாத்திஹிம் யஹ்பல் உணகும் இன்னாரி துன்யா, அந்த தாய் தந்தையர்கள் இருவருமே, பெற்றவர்கள் இருவருமே இந்த உலகத்தினுடைய நெருப்பிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவார்கள். உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்து, பஞ்சம் பட்டினி இது போன்ற அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் அந்த மனிதரை காப்பாற்றுபவர்கள் பெற்றோர்கள். வஹும் யஹ்வலூனஹும் இன்னாரில் ஆகிரா, அந்த ஞானிகளோ அவர்களை, அந்த உம்மதே முஹம்மதியாவை, அந்த மனிதரை என்ன செய்வார், மறுமையின் நெருப்பிலிருந்து அல்லாஹு தஆலா இவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானே அந்த நரக நெருப்பிலிருந்து இவர்களை காப்பாற்றுவார்கள். எது இருப்பதிலேயே உயர்ந்தது கடினமானது, உலக நெருப்பில் தப்பித்தவர் நாளை மறுமையிலே அல்லாஹ் இவருக்காக ஏற்படுத்திய நெருப்பில் மாட்டிக்கொண்டால் அவரது நிலை என்னவாகும், அதேபோன்று இந்த உலக நெருப்பில் மாட்டிக்கொண்ட ஒருவர் கூட நாளை இறைவனிடத்தில் இறைவன் ஏற்படுத்திய அந்த நெருப்பில் இருந்து தப்பித்து கொண்டால் காப்பாற்றுவது தானே மிக பெரிய விஷயம் என்ற கருத்தில் அவர்கள் அதை கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் கல்வி கற்க ஒரு மனிதருக்கு என்னென்ன தேவை என்பதாக இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு.